தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியில் கதறி அழுத ஆசிரியர் வைரலாகும் வீடியோ, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியில் பேச இருக்கோம். அதாவதுங்க, திராவிட மாடல் ஆட்சியை பலரும் பாராட்டி வருகிறார்கள் என ஊடகத்தின் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசி தற்பெருமை அடைந்து வருகிறார். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் மக்களின் அழுகுரல் சத்தம்தான் அதிகமாக ஒழித்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக அக்டோபர் 2 நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஆசிரியர் ஒருத்தர் பேசின ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியர் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கும் அவலங்களை அழுது கொண்டே தனது கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. முதல்ல அந்த ஆசிரியர் பேசின அந்த காணொலியை நான் இணைச்சு விடுறேன், நீங்களே பாருங்களேன். மீட்டர் பெட்டி போயிடுச்சு. மீட்டர் பெட்டி இல்ல, ஒரு 2 பில்டிங் இருக்கு. ஒரு பில்டிங்ல தான் மீட்டர் பெட்டி இருக்கு. இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அங்க இருந்து 50 தூரம் வந்து வயர் இழுத்துட்டு வரணும். அந்த வயர் இழுத்துட்டு வந்தோம்னா 6 ஒரு வருஷம் அந்த வயர் தாங்கறது கிடையாது. உரங்க வந்து பிச்சு போட்டுருது, இல்லாட்டி ஏதாவது ஒரு அசம்பாதம் ஆகுது. அந்த மாதிரி ஆச்சுன்னா, டேமேஜ் ஆச்சுன்னா இந்த பில்டிங்ல எர்த்தாகுது. அது எர்த்தாச்சு, பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? அதை நான் வீடியோ ஆபீஸ்ல போயிட்டு லெட்டர் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுக்கல, வீடியோ ஆபீஸ்ல லெட்டர் கொடுத்ததுக்கு வீடியோ என்ன சொல்றாரு? 2 வீடியோங்களும் இது வந்து 25,000 உள்ள இருந்து 30,000 வரைக்கும் செலவாகும். மீட்டர் பெட்டி வைக்கிறதுக்கும் வயரிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் செய்ய முடியாதுமா, நீங்க எடுத்துன்னு போயிட்டு நீங்க ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா பார்த்து செஞ்சுக்குவாங்க. நாங்க என்ன கமிஷன் வாங்குறோமா? அவங்க கமிஷன் வாங்குறோம், அவங்க எல்லாரும் செஞ்சு தரலாம். ஒரு வாரமா மோட்டர் போட முடியல, சாபக்கேடு. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் உங்களுக்கு என்ன டிமாண்டோ கொடுங்க மேடம். இப்ப அவர் டெப்டி இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க. நெக்ஸ்ட் கிராம சபை கூட்டத்துக்குள்ள வரலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா அவர் சொல்றதே அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் அவங்க சொல்றாங்க. அவரும் கிராம சபை கூட வந்துட்டே தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்டுருக்கீங்க, அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டியா பஞ்சாயத்துல இருக்க நம்ம தானே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அவங்க வந்து சரியான இல்லாதனால நான் இப்படி அலைய வேண்டியதா இருக்குது. முக்கியமா ஆசிரியர் அவருடைய இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலர் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அதுல கோமதி சிவம் என்ற சகோதரி வந்து, உண்மை என்னவென்றால் தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதிலேயே குறியாக இருக்கின்றனர் விடியல் அரசும் அரசாங்க அதிகாரிகளும் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல பிக்ட்ரி என்ற ஒரு ஐடியிலிருந்து, திராவிட திருடர்கள் அவர்களின் சொத்து குவிப்பு தொழில்களில் பிஸியாக இருக்காங்க, விடியல் ஆட்சி 50 நாட்டை கெடுத்து வச்சிருக்கு என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக அரசு பள்ளியில் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அரசாக தான் இந்த திமுக அரசு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த ஆசிரியர் கண்ணிருக்கு பொறுப்பு திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை மக்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.